வணக்கம் வழக்கறிஞர் கே கோபிநாத் தலைவர் இந்து முன்னேற்ற கழகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்து பெண்கள் அனைவரும் விபச்சாரி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருந்தார் இதனை இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது திருமாவளவன் என்னமோ எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கருங்கிறாரு அம்பேத்கருடைய பெயரை சொல்வதற்கு திருமாவளவனுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாரு இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் ஆனால் இந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரமும் மத கலவரமும் ஏற்படும் விதமாக பேசுறதுனால அவர் அம்பேத்கருடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து அவருக்கு நான் சவால் விடுகிறேன் திருமாவளவன் உண்மையான ஆண்மகனாக இருந்தால் அவர் இரத்தத்தில் ஆண்மை இருந்தால் விவாதிக்க நான் தயார் நீங்கள் தயாரா சும்மா ஒன்றும் இல்லாததை வச்சுக்கிட்டு இந்து பெண்களையும் இந்து கடவுளையும் விமர்சனம் செய்வது அவருக்கு நல்லது கிடையாது நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தலையை வெட்டினால் 1 கோடி பரிசு என்று அறிவித்தவுடன் உடனடியாக என்னை காவல்துறையும் அரசாங்கமும் கைது செய்தது ஆனால் தற்போது திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏன் அவரை இன்னும் கைது செய்யவில்லை என்பது இந்து முன்னேற்ற கழகத்தின் கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமமானது எனவே தயவு செய்து திருமாவளவனை உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் மக்கள் பிரதிநிதியாக இருந்து மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசும் அவரை உடனடியாக எம்பி பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் இல்லை என்றால் இந்த தில்லை நடராஜர் அவருடைய தாண்டவத்தை ஆடுவார் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி